ஒரு நல்ல கருத்தை முன் வைக்கிறாங்க. எஸ்கேக்கும் செம கம் பேக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் நல்லா சூப்பராக ப்ரோ. ஒர்த்து தான் ப்ரோ, நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். நல்ல கருத்தை தானே முன் வைக்கிறாங்க. ஒரு லேக் இல்லாமல் போயிருப்பாரு இந்த டியூக் பைக் ஓட்டுனா ஆசையாக இருந்தது எனக்கு. பார்த்தா நம்ம சிவகார்த்திகேயன் டியூக் பைக் எத்தனை தரமாக சம்பவத்தை பண்ணிட்டார் இந்த படத்தில். எந்த நடிகராவது ரெஸ்பெக்ட் இது காசு கொடுக்காம ஒரு ரூபா கொடுக்காம படம் நடிப்பாங்களா? நடிக்க மாட்டாங்க. எஸ்கே அண்ணாக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப், பிகாஸ் அவ்வளோ பிரச்சனைகள், உன் படம் வெளியே வராது, உன் படம் வந்து இது பண்ணாது, அது பண்ணாது, அது பண்ணாது அப்படின்னு சொல்கிற அத்தனை பேருக்கும் இது ஒரு பூஸ்டாக. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இந்த வருஷத்தில் நல்ல ஒரு பெரிய ஹிட்டாக வரும். முக்கியமாக கேஜிஆர் ப்ரொடக்ஷனுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்கள். எட்டு மாதம் போதும் இந்த படத்துக்கு. எதுக்கு 8 வருஷம்? என்ன பண்ண ஒன்றுமே இல்லை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பால் படத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, செகண்ட் ஹாஃப் ஜெய் ஹிந்த் தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஒன்று விஷயம் பேச ஒன்றுமே இல்லை. ஏற மாதிரி தான் ஏன் பார்த்துக்கிறாங்க. அவர் பசங்க தான் வந்த நானே பயங்கரமாக ஆக்சிடென்ட் பசங்களுக்கு ஒரு காமெடி சென்ஸ் மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க சார் படத்தில். ஓவராலாக காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் ஓவராலாக கருணாகரன் காமெடியாக இருக்கட்டும், நம்ம கோதனம் சார் ரெண்டு பேருமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. காமெடியும் சூப்பராக இருக்குது. ரஹ்மான் சார் பிஜிஎம் வந்து செம்மையாக இருக்குது. ஏர்த்தை சேவ் பண்ணணும், நம்மளே நம்ம ஏர்த்தை வந்து அழிச்சிட்ருக்கோம் அப்படின்றது தான். டியூக் லவர்ஸ்லாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஏய் நம்ம ஓட்டுற டியூக் பைக் பாடுறா, நம்ம சிவகார்த்திகேயன் ஓட்டிருக்கா, நம்ம தனுஷ் அண்ணன் பார்த்தீங்கன்னா பொல்லாதவனில் பல்சர் போட்டு பல்சர் ஓட்டு மியூசிக்லாம் வரும்போது இந்த படத்தில் நல்லா மியூசிக் வேறு லெவலில் ஏ ரஹ்மான் ஒர்க் அவுட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு சார். பேக்ரவுண்ட் மியூசிக் சுத்தமாக வேஸ்ட், எடிட்டிங்னா பரவாயில்ல, விஷுவல் மட்டும்தான் பிரதர். மிச்சம் எல்லாம் படம்லாம் வந்து எப்படி சொல்கிறது, 2 மணி நேரம் தூங்கலாம் வந்து ஃபேமிலியாக. அவ்வளோ லேக் ஆகுதானா? லேக்னா எப்படின்னா, நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு போகும் தெரியுமா, புதுசாக செய்வாங்க நினச்சா இவங்க பயசாக போயிட்டாங்க, ஃபுல்லாகவே ரொம்ப பயசாக போயிட்டாங்க. மனசுல வந்து பதியது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம விஜய் சார் வந்து மேடையில சொல்லியிருப்பாரு, நீங்க சின்ன பசங்க மனசுல பதிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துல எல்லா சின்ன பசங்க எல்லா ஃபேமிலி வந்து இந்த படத்தை பார்க்கலாம் சார். கன்ஃபார்மா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் சார் சினிமாக்கு. சித்தார்த்துமே காசு வாங்காமல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நிறைய, அதாவது ஒரு 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 விஷயம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. ஒரு விஷயம் ஜெயிக்கிறதுக்காண்டி இத்தனை பேருமே போராட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கே ஒரு ஒரு பெரிய டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலே படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. எனக்கு எந்த இடத்துலையும் கிரிஞ்சா தெரியல, நான் கிரிஞ்சா பார்க்கல. படம் பார்க்க தெரியாதவங்க கிரிஞ்சா இருக்கு சொல்லிட்டு போனால் அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ணுவோம். லாஜிக்கலாக இருக்குது, லாஜிக்கலாக இருக்குது. யாருமே வந்துட்டு இந்த என்னது அந்த பாளையா படத்தை வந்துட்டு லாரி எடுத்து போட்டு லாரி ஒரு குத்து குத்துற லாரி வந்து 10 திருந்தில் அப்படிலாம் கிடையாது. ஒரு குத்து குத்துற ஒரு 10 திருந்து தள்ளி தள்ளி இருக்குது. அது ஒரு ஒருத்தர் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ரியாலிட்டியாக இருக்குது, பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த விஎஃப்எக்ஸ் டீமுக்கு இது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக இப்போ தான் டீம் கிட்ட கேட்டேன், 3 நாள் அந்த டீம் தூங்கலையா, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ
சோஷியல் மெசேஜா, சோஷியல் மெசேஜ் என்ன இங்க இருக்க, அதாவது நம்ம நாட்டை நம்ம அழிக்காம இருந்தா சரி, ஏழு ஏழிலிருந்து வந்து அழிக்காம போறதுக்கு அவங்க அவங்க ஏழு எல்லா நாட்டையும் எல்லாரும் காப்பாத்தா செய்யறாங்க. நம்ம நாட்டுக்குள்ளே நம்மளை புது புது திட்டங்களை விட நிறைய அரசியல் டீம் வந்து கொஞ்சம் அழிச்சிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் அழிக்க வேணாம் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை, வேற ஒண்ணும் அது ரொம்ப எப்படின்னா சிரிச்சவே முடியல, தூங்கிட்டாங்க தலைவலி தான். சில காட்டில் வந்து ஓரளவு உண்மையில பாட்டு ஃபர்ஸ்ட் பாடத்தவரை நிச்சயம் வேஸ்டா போச்சு. இப்போ ஏறணும் வந்து எப்படின்னா நம்ம ஒரு எதிர்பார்த்தோட போய் உட்காருவோம் தெரியுமா, அந்த இடத்துல போய் பார்த்த உடனே சப்புட்டு மூஞ்சி வச்ச மாதிரி ஆகும். உண்மையிலே ஒரு ஃபைட் சீனும் சரி, ஏதோ அந்த விஷுவல் கிராஃபிக்ஸ் கோசம் பரவாயில்ல, விஷுவல் தான் நல்லா தான் இருக்குது. எல்லாம் கதைலாம் வந்து வேஸ்ட். காமெடி சீன்ஸ்லாம் எப்படின்னா யோகி பாபு கருணாகரன் டார்க் காமெடி தானே, அது கூட வேஸ்ட் தான். ஜெயிலில் போன மாதிரி தான், காமெடியே வரல, சிரிப்பே வரல, ஆனால் சிரிக்கிறான். எங்கடா சிரிக்குது, தூங்கி தான் இருக்கிறேன் நான். பண்ணலாம் வேணாம், நான் ஜஸ்ட் போயிட்டு பிரியாணி சாப்பிடுவேன் வாங்கி அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் ஒரு தடவை தூங்கணும்னா போய் தூங்கலாம் வீட்டில் சினிமா கட்டலாம்.